பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். நாம் இன்னைக்கு வீட்டில் வச்சுக்கிற மாதிரி குட்டி குட்டியாக பிள்ளையார்கள் பிள்ளையார் வகையை தான் நம்ம பார்க்க போகிறோம். விநாயகர் அப்படின்னாலே விக்னங்களை தீர்ப்பார். விநாயகர் வந்து நம்ம போன பதிவில் பெரிய பெரிய விநாயகர் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்பவே சின்ன சைஸில் உள்ள விநாயகர். இந்த ஒரே பதிவில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 வெரைட்டியில் உள்ள விநாயகரை பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ நாம் விநாயகர்கள் பார்க்கலாம். விநாயகர் அப்படின்னாலே வந்து நிறைய பேர் பெருசாகவும் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா விநாயகருக்கு வந்து எந்த தோஷமில்லை, அவர் இருக்கிற இடமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றக்காக பெரிய பெரிய விநாயகர் எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் முந்தைய பதிவுலேயே காமிச்சிருக்கிறோம். அதில் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய விநாயகர் விக்கிரகங்கள் எல்லாமே இருக்கும். அது வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயும் சரி வழிபாடுக்கும் வச்சுக்கிற மாதிரி வந்து நிறையவே விநாயகர் அதில் காமிச்சிருக்கிறோம். அதை மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சின்ன சின்ன விநாயகர் விக்கிரகம் காட்டுங்க, ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து சுவாமியோட உருவங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது முதல்ல யார் ஞாபகத்துக்கு வருவாங்கன்னா அந்த விநாயகர் பெருமான் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஏன்னா யாருமே வந்து எனக்கு இந்த சாமியை நான் வீட்டில் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரே உருவம் விநாயகர் பெருமான் தான். ஸோ அவர் வந்து நம்ம இன்றைக்கி சின்ன சின்ன அளவில் இப்போ பார்க்கலாம். விநாயகர் அப்படின்னாலே நம்ம வந்து தும்பிக்கையோடு இருக்கக்கூடிய யானை முகம் அதுதான் ஞாபகம் வரும். அது வந்து ஒரு முகத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து அஞ்சு முகம், அதாவது பஞ்சமுக விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இங்கே சிவகாசியில் இதுக்கு ஒரு கோவிலும் இருக்குது. இந்த விநாயகருக்கு வந்து ஒரு கோவிலே இருக்குது. வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே விசேஷம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது. அந்த மாதிரி ஒரு சிம்பிளில் உள்ள விநாயகரை தான் நாம் இப்போ பார்க்குறோம். இப்போ நான் கையில் வச்சு காட்டுறதுனால உங்களுக்கு இதோட உயரம் எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு மூன்றரை இன்ச்சுலேருந்து இருக்கக்கூடிய விக்கிரகம் தான் இந்த விநாயகர். ரொம்ப அழகாகவும் இருக்கும். சின்னதுலே வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக நுணுக்கமாக செஞ்சுருப்பாங்க. அஞ்சு முகத்தோடு இருக்கார். பாசாங்குசம் கையில் வந்து ஒரு பெரிய லட்டு, அப்புறம் தந்தமும் பிடிச்சி எழுதுகோள் மாதிரி தந்தம் பிடிச்சி இருக்கார். அது மாதிரி எனக்கு என்ன இந்த விநாயகர் வந்து எப்போவுமே ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் முன்னாடி வந்து ஒரு பெரிய கருங்கல் மேலே இந்த மாதிரி ஒரு குட்டி விநாயகர் எங்களோட தாத்தா வீட்டில் இருக்கும். அந்த அமைப்பில் இதை கொடுத்துருக்காங்க. நம்ம பழைய விநாயகர்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பீடம் நல்லா பெருசாக கொடுத்து அதுக்கு மேலே விநாயகரை வந்து குட்டியாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர். இவரோட உயரமும் நம்மளுக்கு ஒரு 3 இன்ச்சு தான் இருக்கும். அது மாதிரி சக்தி கணபதி அல்லது சித்தி விநாயகர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. விநாயகரோட இடது பக்கம் சித்தி உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள மடியில் வச்சுட்டு 8 கையோட விநாயகர் இருக்கார். இது ரொம்ப விசேஷம், 8 கையோட விநாயகர் இருக்கிறது. இந்த விநாயகரும் சோஃபா போட்டு அந்த திண்டில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கார். இவருமே ஒரு 3 இன்ச்சு உயரத்தில் உள்ள விநாயகர் தான். அதை மாதிரி அப்பு கணேஷ் அப்படின்னு சொல்லுவோம். விநாயகர் வந்து இவருக்கு பேரே அப்பு கணேஷ்னுவோம். ஏன்னா குழந்தை மாதிரி இருப்பார், குட்டியாக முடியெல்லாம் இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார். இந்த விநாயகர் பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருப்பார். இதுவுமே இந்த உங்களுக்கு ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு உயரம்தான். அது மாதிரி நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் விநாயகர் இவர். பஞ்சலோகத்தில் வர்ற மாதிரியே செஞ்சுருக்காங்க. திருவாச்சியும் தனியாகவே எடுத்துக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. பித்தளையில் அந்த மாதிரி வர்றது கொஞ்சம் ரேரு, பட் இந்த விநாயகர் வந்து அந்த விக்கிரகத்தில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அழகாக ட்ரெடிஷ்னலாக நல்லா தும்பிக்கையில் ஒரு கலசத்தை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாதிரி சின்னதாக திருவாச்சி வச்சு ஒரு விநாயகர் கீழேயே வந்து மூஞ்சூரும் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக விநாயகரோட வாகனம் மேலேயே அவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி, மூஞ்சூர் மேலேயே வந்து விநாயகர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 இன்ச்சு உயரம் இருக்கும்.
ஆனால் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா தெளிவாக திருத்தமாக இருக்கும் இந்த ஒர்க்கு எல்லாமே. நர்தன கணபதியில் நிறையவே சைசஸ் இருக்குது. இந்த விநாயகர் வந்து 3 இன்ச் உயரத்தில் உள்ள விநாயகர், ரொம்பவே அழகாக சந்தோஷமாக இருக்க ஆடிட்டுருக்காரு. இந்த விநாயகர் வந்து திருவாச்சியோடு இருக்கக்கூடிய விநாயகர், அழகாக சின்னதாக ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட இப்போ நம்ம பார்க்குற எல்லா விநாயகருமே வெப்சைட்டில் இருக்குது, அதை நீங்கள் அதிலையே பார்த்து விலை விபரம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு இதுலேயுமே வந்து விலை விபரம் ஏன் சொல்கிறதில்ல அப்படின்னா, பிராஸோட விலை வந்து நிலையாக இல்லாததுனால ஒவ்வொரு டைமே ரேட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம இப்போ சொல்கிறது வந்து ஒரு 6 மாதம் கழித்து கேட்டால் அதே ரேட்டில் இருக்குமானா, கண்டிப்பாக இருக்காது. அதனால தான் வந்து ரேட் சொல்கிறது இல்லை, நீங்கள் வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா அழகாக மனையிலேயே உட்காந்துருப்பார், ஒரு மனை போட்டு அது மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்போதுமே ஒரு விக்கிரகம் வாங்குகிறோம் அப்படின்னா மனை நம்ம தனியாக வாங்கி அது மேலே உட்கார வைப்போம். அப்படி இல்லாமல் இந்த விநாயகர் வந்து மனை மேலேயே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா தாமரை பீடத்தில் உட்காந்துருக்கார், தாமரை பீடத்தில் அழகாக உட்காந்துருக்காரு. 3.5 இன்ச் இவரோட உயரம், நல்லா ஹெவியாக இருக்கும். ஒவ்வொரு விக்கிரகமுமே நல்லா ஹெவியாக இருக்கும். மாதிரி இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா தெரியும், பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக குட்டியாக, அதுக்குமே அவ்வளோ அழகாக திருவாச்சி வச்சு மூஞ்சுரெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு 3 இன்ச் உயரத்தில் உள்ள விநாயகர். மாதிரி இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கார், வெறும் ஒரு 3.5 இன்ச் உயரம்தான். இந்த கணேஷா வந்து நாங்கள் கம்ப்யூட்டர் கணேஷான்னு சொல்லுவோம், ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முகமெல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எங்கே ஸ்டாண்ட் ஆகி நிற்கிது அப்படின்ற மாதிரி இருக்கும், உடம்பே இருக்காது. பட் அந்த உருவம் வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க, கம்ப்யூட்டர் கணேஷா அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே நம்மளுக்கு ஒரு 2.5-3 இன்ச் உயரத்தில் உள்ள விநாயகர் தான். அது மாதிரி இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய விநாயகர், ஒரு பெரிய லட்டு அதை வந்து சுற்றி பிடிச்சிட்ருக்கிற மாதிரி, அவரோட தும்பிக்கையால் சுற்றி பிடிச்சிட்ருக்கிற மாதிரி அதுலேயே அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த விநாயகர். அது மாதிரி ரொம்பவே குட்டியான விநாயகர், ரொம்ப வந்து பட்ஜெட் ஓரியன்டாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த விநாயகர் வந்து நாங்கள் கொடுப்போம். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சின்னதுன்னு பாருங்கள், ஒரு 1.5 இன்ச் உயரம் கூட இருக்காது, 1 இன்ச் தான் இருக்கும். ஆனால் அதோட உள்ள வேலைப்பாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்பவே வந்து நுணுக்கமாக பண்ணியிருப்பாங்க சின்ன விநாயகர்லேயே. சித்தி புத்தி விநாயகர், இவருக்குமே 8 கையோட ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக உட்கார்ந்துருக்காரு. வலது இடது பக்கம் 2 தொடையிலையுமே வந்து சித்தியும் புத்தியும் உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளோ கம்பீரமாக அழகாக இருக்குது. ஒரு 5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய சித்தி புத்தி கணேஷாவை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அது மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய பஞ்சமுக விநாயகர்லேயே இவர் கொஞ்சம் பெருசு, 5 இன்ச் உயரத்தில் உள்ள பஞ்சமுக விநாயகர். அது மாதிரி தாமரை பீடத்தில் நல்லா ஹெவியாக தாமரை பீடத்தில் இந்த விநாயகர் வர்றாரு, வளம்புரியாக வந்து இந்த விநாயகர் இருக்கார். அந்த மாதிரி யானை மேலே விநாயகர் ஆடிட்டுருக்கிற மாதிரி, டான்ஸிங் கணேஷா வந்து யானை தும்பிக்க மேலே அவர் நின்று டான்ஸ் ஆடுறாராம், அவ்வளோ அழகாக இதை வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் என்ன ஒரு 6 இன்ச் உயரம், 6.5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். இப்போ நம்ம பார்க்குற இந்த விநாயகர் வந்து 5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர், இவரோட பீடம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த விநாயகருமே வந்து வளம்புரி விநாயகர், நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய விநாயகர். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த க்யூட்டான குட்டி குட்டியான விநாயகர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
நீங்கள் இந்த விநாயகர் விக்கிரகங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இல்லை எனக்கு வெப்சைட்லாம் போக தெரியாது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோ அனுப்பிச்சு நம்மளோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய ஆன்சரிங் டைம், ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணுற டைம் அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் 10 மணிலேருந்து நைட் வந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்கு இமிடியேட்டாக ஆன்சர் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்லேயும் சரி கால்லேயும் சரி. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் மறுநாளில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. மேலும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.